வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, கணவருடன் பிரிவு, மதுவுக்கு அடிமையான பிரபல நடிகை ரொம்ப ஓவராக குடிக்கிறாங்க நம்மள, இணையதளத்தில் வெளியான அந்த நடிகையுடைய பரிதாப நிலை. வாங்க, என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் சிம்பளமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க, நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். உலக அளவில் ஃபேமஸான செனிஃபர் லேபாஸ் பாடையும் நடிகையுமான அவருக்கென்று உலகில் பல நாடுகளில் ரசிகர்கள் இருக்காங்க. அவரும் நடிகர் பெண் அப்ளேக்கும் டேட்டிங் செய்த பிறகு 2022 திருமணம் செய்து கொண்டாங்க. இவரது திருமண வாழ்க்கையும் சுமூகமாக போய்கொண்டிருந்த சூழலில் விவகாரத்து கோரி செனிஃபர் லோவா மனு தாக்கல் செய்திருந்தாங்க. இந்த சூழல் தான் அவர் குடிக்கி அடிமையாகிவிட்டதாக சொல்லப்படுகிறது. அமெரிக்காவில் ஒளிபரப்பான ஸ்கெச் காமெடி என்ற டெலிவிஷன் சீரியலில் டான்சராக தனது கரியரை ஆரம்பித்தவங்க தான் செனிஃபர் லோபஸ். அந்த சீரியஸில் ஜெனிஃபரின் அழகும் திறமையும் ஒட்டுமொத்த ஹாலிவுட் திரையுலகை அவர் பக்கம் திரும்பி பார்க்க வைத்தது. மேலும் இவங்க கண்டிப்பாக மிகப்பெரிய ஃபேமஸான செலிபிரிட்டியாக வருவாங்க என்று அப்போது பலரும் ஆர்டங்கள் கூற ஆரம்பித்தாங்க. அவர்கள் சொன்னபடியே செனிஃபர் பார்த்தீங்கன்னா பெரிய செலிபிரிட்டியாக வர ஆரம்பித்தாங்க. செலினா, அனகோண்டா உள்ளிட்ட படங்களில் அசால்ட்டாக நடித்து அமெரிக்கா மட்டுமின்றி அந்த நாட்டுக்கு வெளியேயும் தனக்கென ரசிகர்களும் சேர்க்க ஆரம்பித்தாங்க. தொடர்ந்து பல படங்களில் தனது கவர்ச்சியிலும் நடிப்பிலும் பலரையும் கட்டி போட்டாங்க. கடந்த வருடம் கூட அவங்க நடித்திருந்த தி மதர் மற்றும் மெகா ஹிட் ஆனது. இதற்கிடையே இவங்களுடைய இசையிலும் ஆர்வமுடைய இவங்க ஏகப்பட்ட ஆல்பங்களையும் வெளியிட்டிருக்காங்க. புகழின் உச்சியில் இருந்தாலும் திருமண விவகாரத்தில் அவங்க சில சர்ச்சைகளை சந்தித்தாங்க. இதுவரை 4 திருமணங்கள் செய்திருக்காங்க. முதல்ல நோஹா என்பவரை திருமணம் செய்து அடுத்தடுத்து கிறிஸ்டியன் மார்க் ஆண்டனி ஆகியோரை திருமணம் செய்தாங்க. ஆனால் அவருடன் சேர்ந்து வாழாமல் விவகாரத்து பெற்றாங்க. அதனையடுத்து பேட்மனாக நடித்த பெண் அப்ளேக்கை திருமணம் செய்து கொண்டாங்க. இந்த திருமண உறவானது கண்டிப்பாக நீடிக்கும் என்று அவரது ரசிகர்கள் எதிர்பார்த்தாங்க. அதற்கேற்றபடி தான் இருவருமே கடந்த 2 வருடங்களாக வாழ்ந்து வந்தாங்க. சமீபத்தில் கூட இசா அம்பானியின் பங்களாவை பல 100 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கி அங்கு குடியேறினாங்க. அந்த தம்பதியானால் என்ன நடந்ததோ தெரியல. இருவருக்குமே சின்ன சின்ன கருத்து வேறுபாடு தொடர்ந்து ஏல ஆரம்பித்து ஹாலிவுட் வட்டாரத்தில் பேசப்பட்டது. இப்படிப்பட்ட சூழல் இருக்க அப்ளேட்டிலிருந்து விவகாரத்து வேண்டும் என்று ஜெனிஃபர் லோபஸ் சமீபத்தில் மனு தாக்கல் செய்திருந்தாங்க. இது பெரும் அதிர்ச்சியையும் ஹாலிவுட் வட்டாரத்தில் ஏற்படுத்தியது. இந்த நிலையில் பெண் அப்ளாக்ஸை பிரிவதற்கு மனமில்லாமல் அவருடன் சேர்ந்து வாழ மனமில்லாமல் தத்தளித்து கொண்டிருக்கிறாங்க. ஜெனிஃபர் அவங்க குடிக்க அடிமையாகி விட்டதாக சொல்லப்படுகிறது. மனு தாக்கல் செய்த பிறகுதான் மனம் மாறிய ஜெனிஃபர் பெண்ணிடம் நாம் சேர்ந்து வாழலாமா என்று சொன்னதாகவும், ஆனால் பெண்ணோ அதெல்லாம் முடியாது என்று சொல்லிட்டாங்க. உச்சக்கட்ட விருத்தியை ஜெனிஃபர் பார்த்தீங்கன்னா தினமும் அளவு அதிகமாக மது அருந்துவதாக சொல்லப்படுகிறது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கல உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.